உங்களோட ஃபேன் சார். சார் ஒரு வார்த்தை பேசுங்க சார். ஒரு வார்த்தை சார். ஒண்ணு சார், நான் உள்ள இருந்தேன் சார், நான் உள்ள இருந்தேன். உங்களுக்காக முடி சார், அதை பிரச்சனை இல்லை. டேக் கேர் சார். தலைவர் தன்னுடைய ரசிகர் மேலே எந்த அளவு பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத அந்த சின்ன வீடியோ கிளிப்பிங் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடைத்த அன்சீன் இமேஜஸ். அதாவது இந்த படங்கள்லாம் வந்து நீங்கள் திரைப்படங்களில் கண்டிப்பாக ஒரு காட்சியில் பார்த்துருப்பீங்க. அந்த நேரத்து ஷூட்டிங் டைமில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்களின் தொகுப்பு தான் இது. ஒரு பொக்கிஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம முதலாவதாக பார்க்கறது 2.0. அதாவது இந்த 2.0 படத்தில் பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமார் கதாபாத்திரம் வந்து இந்த சிட்டி ரூபாவை வந்து சிதைத்து விடும். ஒரு காட்சி இருக்கும் இல்லையா, இரண்டாக பிளவுபட்டு கிடக்கும் அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதை ஷூட்டிங் பண்ணும் பொழுது எப்படியெல்லாம் அது கஷ்டப்பட்டு இருக்காங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய டெடிக்கேஷன் எந்த அளவு இருக்குங்கிறத இந்த ஒரு புகைப்படத்தை நீங்கள் பார்க்கும்போது தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போற அந்த பிக்சரும் பார்த்தீங்கன்னா 2.0 தான். இதே இந்த சீன் பார்த்தீங்கன்னா 2.0 அந்த ஒரு பிரம்மாண்டமான சண்டை காட்சி, அந்த கழுகுக்கும் சிட்டிக்கும் நடக்கிற அந்த மிகப்பெரிய அந்த சண்டை காட்சியோடைய படப்பிடிப்பு தளம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் வச்சுருக்கேன். இதை யோசிச்சு பாருங்களேன், அந்த காட்சியை நம்ம அதில் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் இருக்கும், அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்டில்ல நம்ம பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தெரியுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 2.0 இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீன் தான். இந்த சீன் வந்து எங்கே எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருக்கழுக்குன்றம், செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கு இல்லையா, திருக்கழுக்குன்றத்தில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சி. இதில் வந்து அந்த ஹீரோயின் அவங்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அந்த செல்ஃபோனை தேடி போவாங்க, அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறோம். எமி ஜாக்சனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும். அதற்கடுத்ததாக இந்த சீன் வந்து ஒரு மாஸ் சீன் பேட்டை படத்தில். அதாவது அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு அந்த பந்து பிடிப்பார் இல்லையா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காரில் மூன்று பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பாபி சிம்கா அந்த இரண்டு வில்லன்கள். அவர் சிட்டிங்கை பார்க்கும்போதே நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியை தான் விளக்கிக்கிட்டு இருக்கிறார் இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த எந்த மாதிரி அதை லிசன் பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கும்போதே அழகாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா இது முதல் காட்சி. பேட்டை படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அறிமுகமாகும் முதல் காட்சி, அந்த ஒரு வேனில் வந்து படுத்துக்கிட்டு வருவார். அந்த சீனை சீக்வன்ஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உதவி இயக்குநர்கள் எல்லாம் அவர்கிட்ட அந்த காட்சியின் அமைப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதை உட்காந்து அதை தனக்குள் வாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த அற்புதமான காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது பேட்டை திரைப்படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு செதுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அது ஒவ்வொரு காட்சியையும் அணு அணுவாக ரசித்து ரசித்து உருவாக்கியிருப்பார் கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள். இந்த ஸ்டில்ல பார்க்கும்போதே அந்த மெனக்கடலும் அந்த டெடிக்கேஷனும் கண்டிப்பாக நமக்கு புரியும். உங்களுக்கு என்ன மாதிரியான இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது எண்ணங்கள் தோன்றுறது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதோட ஃபோட்டோஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க, இன்னும் சர்ப்ரைசிங்கான ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா இதுவும் பேட்டை திரைப்படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வரும் இல்லையா, பேட்டை வேலன் அந்த கதாபாத்திரத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜ் தான். எப்படி அந்த உதவி இயக்குனர் அவங்களெலாம் அந்த ஹெல்ப் பண்ணுறாங்க, சசிகுமார் கூட இந்த படத்தில் இருக்கிறாரு, அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது தர்பார் திரைப்படம். அதாவது தர்பார் திரைப்படத்தில் அந்த கல்யாணம் சாங்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த செயின் வந்து அந்த சின்ன குழந்தையோட செயின் தொலைஞ்சிரும், அதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பாடல்கள் மூலமாகவே அதை கண்டுபிடிக்கிற மாதிரி சீன்ஸ் வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த மாஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். கபாலி, கபாலி வந்து மலேசியாவில் படமாக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங் போகிறதும் வரதும் அந்த நேரத்தில் மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா கலைப்புலி தானுவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்குள்ளே போகும்போது எவ்வளோ பேர் இருந்தாங்களோ அதே அளவு மெம்பர்ஸ் அவர் வெளில வர வரைக்கும் அவரை திரும்பியும் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மன உற்சாகத்தோடு இருந்தாங்க அப்படிங்கிறத அவர் பதிவிட்டிருந்தார். இந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு அது நல்லாவே புலப்படுது. அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கறது வந்து த எவர்கிரீன் ஃபிலிம், படையப்பா. படையப்பா படத்தினுடைய முதல் நாள் ஷூட்டிங், முதல் நாள் ஷூட்டிங்கு. அதில் வந்து லட்சுமி மேடம், சித்தாரா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த ஒரு காட்சியை தான் இந்த
நிகழ்வில் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு. படையப்பா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அந்த படத்தினுடைய முதல் நாள் காட்சியை நம்ம இப்போ பார்க்குறது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நமக்கெல்லாம் கொடுக்குதுங்கிறது கண்டிப்பாக உங்களால் உணர முடியும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அந்த ஃபீலிங்ஸும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கறது தர்பார் திரைப்படம். இந்த ஒரு சீன், அதாவது சீன் ஆஃப் திஸ் இயர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக அந்த பாட்டில் அவர் வருவார். அவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி. இது இப்படி தான் எடுத்திருக்காங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது ரசிகர்கள் கூட அவருக்கு இருந்த அந்த கனெக்டிவிட்டி. இந்த ஒரு புகைப்படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த குழந்தை வந்து தலைவரை பார்த்த உடனே அது வணங்குறதும்